ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்ஸ் சம் ஒன் எக்ஸசைஸ் 1.5ல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்னா, எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் இன்டூ எக்ஸ். ஸோ அது எப்படி ரீட் பண்ணும், எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? எக்ஸ் இன்ட்டு ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதி என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். மறுபடியும் அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இங்கே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் ஸ்கொயர் இன்டூ ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் டூ சார் டூ டூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஒன் ஸ்கொயர் பண்ண வரும் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன். ஆல்ரெடி நம்ம இது வந்து பார்த்துருக்கோம் எப்படி சிம்பிளாக நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர். திஸ் எஃப் டாட் ஆஃப் எஃப். ஓகேங்களா? ஸோ இதேமாதிரி த்ரீ எஃப் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளுக்கு செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்கோன்னா, எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம், எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஈக்குவல் எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இதை எப்படி ரைட் பண்ணலாம், எஃப் இன்ட்டு எஃப் அகெயின் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் டாட் எஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்து ரைட் பண்ணலாங்க. என்ன ரைட் பண்ணலாம், எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது மறுபடியும் நம்ம ரைட் பண்ணோம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணும். அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணாலும், ஓகேங்களா, அப்படியே ரைட் பண்ணாலும் ஓகே. ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோரை ஸ்கொயர் பண்ண எக்ஸ் பவர் ஃபோர் பண்ண என்ன வரும், ஃபோர் டூ ஜா எயிட். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, மைனஸ். ஸோ மைனஸ் டூ டூ ஜா ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன் இங்கே வந்து என்ன வரும், ப்ளஸ் டூ ஸ்கொயர் பண்ணா ஃபோர் அகெயின் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன். திஸ் வா ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய புக் ஆன்சர் இதுவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலாம், ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். வீடியோ எப்படி இருந்துச்சு, சம்ஸ் புரிஞ்சா அப்படி இல்லையா, கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை திறந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.